डियर स्टूडेंट्स, नेक्स्ट वेरी इंपॉर्टेंट क्वेश्चन हुक्स लॉ एंड इट्स एक्सपेरिमेंटल वेरिफिकेशन। ओके, फर्स्ट हुक्स लॉना अब कट्टीना इट स्टेट दैट फॉर स्मॉल डिफॉर्मेशन विदिन द एलास्टिक लिमिट अंद एलास्टिक लिमिट नम्बर स्मॉल डिफॉर्मेशन अना अब कट्टा अंत ऑब्जेक्ट तुरंत तुम्हारे ओरिजिनल निलमैक्के तिरुम्बि वंदरुम अदावदु द स्ट्रेन प्रोड्यूस्ड इन ए बॉडी इज डायरेक्टली प्रोपोर्शनल टू स्ट्रेस। ओकेवा, अब स्ट्रेन इज डायरेक्टली प्रोपोर्शनल टू स्ट्रेस एप्प अप्पडीना विद इन द एलास्टिक लिमिट कुल्ले इरुंदुच्चना अदुल एर्पडुत्तकूडिय स्ट्रेन एदुक्कु प्रोपोर्शनला इरुक्कुम अप्पडीना अंद स्ट्रेन उरुवाक्कुन स्ट्रेस क्कु एप्पडी इरुक्कुम प्रोपोर्शनला इरुक्कुम அதுதான் ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஹூக்ஸ் லா இஸ் வெரிஃபை பை யூஸிங் திஸ் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகேவா, ஸோ ஹியர் வி சஸ்பெண்ட் ஏ வயர். இந்த வயருடைய லென்த் வந்து என்னது அப்படின்னா எல். ஓகே, அண்டு இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இதனுடைய எண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெயிட் பேனை நான் கட்டிட்டு ஒவ்வொரு வெயிட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இன்க்ளூடு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து இது என்னாகும், தட் இஸ் ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ நான் இங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா ஒவ்வொரு டைமையும் இந்த இன்க்ரீஸ் இன் லென்த் இந்த பாயிண்டரை வச்சுட்டு அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு வெயிட்டுக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்கிறத மெஷர் பண்ண போகிறோம். அப்போ த எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் ஆன் த வயர் இஸ் மெஷர்டு யூஸிங் திஸ் வெர்னியர் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அப்போ ஃபார் எ கிவன் லோடு ஒவ்வொரு வெயிட் நம்ம ஆட் பண்ணும்போதும் கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் எவ்வளவு, ஏன்னா இங்கே வந்து ஒரு 10 கிராம் போடுறேன் அப்படின்னா அப்போ ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, மாஸ் இன்டூ ஜி போட்டோன்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிடச்சிடும். திஸ் இஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ். அந்த எலாங்கேஷன் ஒவ்வொரு லோடுக்கும் ஒவ்வொரு எலாங்கேஷன் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். எந்த அளவு எலாங்கேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். ஸோ த எலாங்கேஷன் ப்ரொடியூஸ்ட் இன் த வயர் இஸ் டெல்எல். இன்னொரு வெயிட் போடும்போது அது இந்த இடத்துல வருது அப்படின்னா இது ஒரிஜினல் லென்த். அப்போ இன்க்ரீஸ் இன் லென்த்ங்கிறது டெல்எல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா, அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒரிஜினல் லென்த் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ லோட் போட போட லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் இந்த வயரோட அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப தின்னாக மாறிக்கிட்டே வரும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ட்ரா எ கிராஃப். ஒரு கிராஃபை நான் ட்ரா பண்ண போகிறேன். அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸை எடுக்க போகிறேன். ஓகே, அண்டு இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் டெல் எல்ல நான் வந்து எடுத்து ட்ரா பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி ட்ரா பண்ணும்போது இங்கே ஒவ்வொரு லோடு ஆட் பண்ண இங்கே லென்த் எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐ கெட் எ ஸ்ட்ரைக் லைன், எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் லைன் கிடைக்கும். ஓகேவா, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோப் எடுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், ஹூக்ஸ்லா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஹூக்ஸ்லா ப்ரூவ் பண்ணும்போது என்ன சொல்லணும், ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ் அல்லது ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் விதின் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறத சொன்னால் போதும். அப்போ இங்கே ஸ்லோப், அப்போ இந்த இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்டென்ஷன் லென்த்து, இது சாரி இது ஒய் ஆக்சிஸ் எக்ஸ்டென்ஷன் லென்த், இது எக்ஸ் ஆக்சிஸில் த ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ். அப்போ இதில் இதுக்கு ஸ்லோப் எடுத்தோம்னா என்ன வரும், ஸ்லோப்னா என்னது, வேரியேஷன் இன் ஒய் ஆக்சிஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், டிவைடட் பை வேரியேஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஸ்லோப் கிடச்சிருச்சு.
ஓகேவா? அப்போ இந்த ஸ்லோப்பை எப்படி எழுதலாம்? இந்த எஃப்ங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ தேர்ஃபோர் எஃப் இன்டு ஸ்லோப் ஈக்குவல் டு டெல்எல். இப்போ இதனுடைய வால்யூம் லென்த் எல், ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் ஏனா த கிவன் வயருடைய வால்யூம், வால்யூம் ஆஃப் த வயர்னா என்ன பண்ணோம், ஏ இன்டு எல். அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, மல்டிப்ளை பை வால்யூம். இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வால்யூமால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஏ இன்டூ எல் எஃப் ஸ்லோப், இந்த சைடு ஒரு வால்யூம் ஏ இன்டூ எல் டெல் எல் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏஎல்ல இந்த சைடு கொண்டு போகிறோம், எஃப் ஸ்லோப் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ ஏஎல் டெல்எல் பை ஏஎல். இப்போ நான் ரீ அரேஞ்ச் பண்ணுறேன், இந்த ஏவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ எஃப் பை ஏ ஆயிருமா? இந்த ஸ்லோப் அப்படி இந்த சைடு கீழே கொண்டு போயிடுறேன். அப்போ இங்கே என்ன ஆயிரும், மேலே எல் இருக்குது, இந்த டெல்எல் பை எல்ல தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். கீழே என்ன இருக்குது, ஏ இருக்குது, அதோட இந்த ஸ்லோப் இங்கே போகுது. அப்போ ஏ இன்டு ஸ்லோப் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இது வந்து என்னதுன்னா கான்ஸ்டன்ட். எல்லங்கிறது ஒரிஜினல் லென்த் சேஞ்ச் ஆகாது, ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷனும் சேஞ்ச் ஆகாது, ஸ்லோப் எந்த இடத்துல எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆல் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஃப் பை ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெல் எல் பை எல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியானதே ஸ்ட்ரெஸ்ஸா? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் என்னதே ஸ்ட்ரெயினா? ஓகே, அப்போ த ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின் இன் த எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது இந்த ஹூக்ஸ் லாவிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து ஒரு த்ரீ மார்க் ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த க்வெஸ்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.